வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்னைக்கு வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே சைனா கொடுத்த கொரோனா இன்னும் போகவே இல்லை இந்த உலகத்தை விட்டு. அதே மாதிரி அதுக்கடுத்து கருப்பு பூஞ்சை தொற்றுன்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க, அதுவும் போகலை. ஏன்னா அது கருப்பு பூஞ்சை தொற்று வந்து சரியானவங்களுக்கு மீண்டும் கருப்பு பூஞ்சை தொற்று ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நான் நியூஸில் படித்தேன். இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்போ அடுத்து ஒரு வைரஸ், அதில் ஒருத்தர் வேற இறந்து வேற போயிருக்கிறார். என்ன வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கி பி வைரஸ் அப்படின்றாங்க. என்னடா இவன் இப்படி பண்ணுதான் அப்படின்னா, ஆமாம், மங்கி எப்படி தானே இருக்கும். ஸோ மங்கி பி வைரஸ், நம்மளும் மனுஷங்களும் மங்கியிலேருந்து தானே வந்தோம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போது மங்கி பி வைரஸ், இந்த மங்கி பி வைரஸ் வந்ததுனால சைனாவில் ஒருத்தங்க இறந்துருக்கிறாங்க. அதுவும் எப்போ, மே மாதத்துலே இறந்துட்டாங்க. இப்போ மாதம் என்ன, ஜூலை. இது வரைக்கும் இந்த தகவல் வந்து சொல்லவே இல்லை, இப்போ தான் வந்து மீடியாவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த மங்கி பி வைரஸ்னால் என்ன, இந்த வைரஸ் வந்து மற்றவங்களுக்கு பரவுமா, இந்த வைரஸ் எப்படி வந்தது, எதனால் வந்தது, இதனுடைய முழு விடையை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். இந்த மங்கி வந்து நீங்கள் சாதாரணமாக நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு குரங்கு வந்து உங்களை கடிச்சிட்டாலோ இல்லை லேசாக ஒரு கீரல் கீறினாலோ சாதாரணமாக விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுக்கெலாம் என்ன பண்ணணும், என்ன தடுப்பு நடவடிக்கைகள், ஸோ இதை பற்றிய ஒரு முழு காணொலி தான் இன்றைக்கி. ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ஓகே, இப்போ மங்கி பி வைரஸ். மங்கினா யாருக்கும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும் குரங்கு. ஏன்னா குரங்குல இருந்தால் மனுஷன் வந்திருக்கிறான். ஸோ நம்ம எல்லாருமே அதிலருந்து தான் வந்திருக்கிறோம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு. அதனாலேயே இன்னும் சில குணங்கள், குரங்கு குணங்கள் நிறைய நம்ம உடம்பில் இருக்கத்தான் செய்யுது, அதில் மாற்றமே கிடையாது. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சீனாவில் ஒரு கால்நடை மருத்துவர், ஒரு 53 வயது மதிக்கத்தக்க ஒரு மருத்துவர் வந்து குரங்கு பி வைரஸ், இந்த குரங்கு பி வைரஸால் அவர் பாதிக்கப்பட்டு அவர் வந்து இறந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அவருக்கு இந்த குரங்கு பி வைரஸ், இந்த குரங்கு பி வைரஸ் வந்தது அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆய்வகத்தில் இந்த இறந்த இரண்டு குரங்குகளை வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆராய்ச்சி செஞ்சதுலேருந்து அவருக்கு அந்த வைரஸ் தொற்று பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணதுலேருந்து பாதிக்கப்பட்ட அந்த தொற்றானது, அதுக்கப்புறம் அவர் பல மருத்துவமனைகளில் போய் சிகிச்சை எடுத்திருக்கிறாரு அப்படின்றாங்க. அப்படி சிகிச்சை எடுத்ததுக்கப்புறம் அவரோட தொடர்பு கொண்டவங்களோடலாம் செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. கொஞ்சம் ஆறுதலான விஷயம் என்னென்னா, தொடர்பு கொண்டவர்கள் யாருக்குமே வந்து இந்த மங்கி பி வைரஸ் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. அப்போ இந்த குரங்கு வைரஸ் பாதிக்கப்பட்டு அவர் வந்து இறந்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு மாதம் கழித்து தான் இறந்துருக்கிறாரு. ஒரு மாதமாக தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவருக்கு அது குணமாகலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மேகசின், அங்கே சைனாவில் வரக்கூடிய ஒரு மேகசின், அந்த மேகசினில் தான் இந்த விஷயத்தையே சொல்லியிருக்காங்க. மே 29ஆம் தேதி அவர் காலமாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல்ல ஒரு மனிதனுக்கு வந்த முதல் தொற்று மங்கி பி வைரஸ் இது தான் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. முதல் நிகழ்வு இது தான் அப்படின்றாங்க. ஏப்ரல் மாதத்தில் இந்த கால்நடை மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எலும்பு மஜ்ஜையிலிருந்து எடுத்த மாதிரி, அந்த மாதிரியை வச்சு தான் செக் பண்ணி பார்க்கும்போது இது மங்கி பி வைரஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மங்கி பி வைரஸ் அப்படின்னு ஒன்று வைரஸ் இருக்குது அப்படிங்கிறத 1932 கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த மங்கி பி வைரஸ் மற்றவங்களுக்கு பரவுமா அப்படின்னா பரவாது. ஆனால் இருந்தாலும் நேரடி தொடர்பு, அவரோட நேரடி தொடர்பில் இருந்தவங்க யாருக்காகவும் சரி, அதுபோக இந்த திரவம், உடலுடைய திரவத்தை வந்து பரிமாற்றம் செய்தால் அது மூலமாகவும் இந்த மங்கி பி வைரஸ் வரும் அப்படின்றாங்க. இந்த மங்கி பி வைரஸ் வந்து 70%-80% வரைக்கும் மனிதர்களுக்கு வந்து நோய் மரணத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஹெர்பிஸ் பி வைரஸ் அப்படின்னு சொல்லி இதை இன்னொரு பேரிட்டு இதை அழைக்கிறார்கள். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
குரங்கு வயது வந்த மக்காக்யூ குரங்குகள் அப்படின்றாங்க. அந்த குரங்குகள் மூலமாக தான் இது வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த நீசஸ் மக்காக்யூ, அதே மாதிரி பன்றிவால் மக்காக்யூ குரங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மூலமாக தான் இந்த மங்கி பி வைரஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுபோக அது கடித்தாலோ இல்லைனா கீறி விட்டாலோ அதனால் கூட இந்த வைரஸ் தொற்று பாதிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த வைரஸ் தொற்று வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பியல் நோய் வருமா, மூளை இல்லைனா முதுகெலும்பு வீக்கமாகி போகும் அப்படின்றாங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரங்குகளுடைய உமிழ்நீரோ இல்லை அதனுடைய மலமோ இல்லை அதனுடைய சிறுநீரோ, அது மூலமாக கூட இந்த வைரஸ் வந்து பரவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா அந்த வைரஸ் பறந்த அந்த ஊசி மூலமாக கூட அது பரவும் அப்படின்றாங்க. அதுவும் வந்து இந்த வைரஸ் வந்து ஒரு பொருட்கள் மேலே இருந்ததுன்னா அந்த பொருட்கள் மேலே பல மணி நேரங்களுக்கு உயிர் வாழும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆய்வகத்தில் தான் இந்த வந்து வைரஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த ரெண்டு குரங்கு மூலமாக தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுபோக இதனுடைய அறிகுறிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நோய் தொற்று வந்து வந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே இதுக்குண்டான அறிகுறிகள் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3-7 நாளைக்குள்ளே இதனுடைய அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றாங்க. முதல்ல வந்து அந்த எந்த இடத்துல நோய் தொற்று ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துல வந்து கொப்புளங்கள் வர சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதனுடைய அந்த தோல் வந்து உணர்வின்மை இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க. நமைச்சல் எந்நேரம் பார்த்தாலும் நமைச்சல் இருக்கலாம் அப்படின்றாங்க. அது மாதிரி ஃப்ளூ காய்ச்சல் வரலாம் அப்படின்றாங்க. இல்லைன்னா நார்மலாக காய்ச்சல் வரலாம் அப்படின்றாங்க. 24 மணி நேரத்துக்கு தொடர்ந்து தலைவலி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த தசை இறுக்கம், சுவாசம் விடுதலில் சிரமம், இந்த மாதிரி பல அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றாங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அறிகுறி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் இருக்காது, வேறு வேறு அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சிகிச்சைக்கு வந்து பார்த்திங்கன்னா 70% மரணம் தான் அப்படின்றாங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு இடத்துக்கு வெளியில் போனீங்க அப்படின்னா, ஒரு குரங்கு உங்களை கடிச்சிருந்தா கூட, நீங்கள் வந்து கடிச்சிருச்சோ இல்லை அப்படின்னா அது உங்களை கீறினா கூட, உடனே போய் டாக்டரை போய் ஒரு முதலுதவி சிகிச்சை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்றாங்க. அந்த இடத்துல வந்து காயம்பட்ட இடத்துல கண்டிப்பாக வந்து சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும், தண்ணீரை வச்சு சுத்தமாக வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் நம்ம ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மருந்து வாங்கி போடணுன்றாங்க. ஆனால் இந்த மங்கி பி வைரஸுக்கு எந்த விதமான தடுப்பூசிகளும் இல்லை அப்படிங்கிறத டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஓன்லி மெடிசின்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மங்கி பை வைரஸ். ஸோ இந்த வைரஸ் வந்து கண்டிப்பாக பரவாது, நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சைனாவிலேருந்து இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மங்கி பி வைரஸ் வந்து இந்த மாதிரி மங்கி என்றைக்காவது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எப்போவாது கடிச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் வாழ்ட்டு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது, சரி விடு அது பாட்டு நம்மளை மாதிரி தானே ஹேப்பன்னு கடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஸோ அதையும் ஒரு முன்னெச்சரிக்கையுடன் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி இன்றைய காணொலியை நிறைவு செய்கிறேன். மிக நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.